வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நர்சரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வர நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தமிழக அரசு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வர நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் திறக்கும் நிலையில் ஒவ்வொரு பள்ளிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை, அதாவது மாவட்ட முதன்மை கல்வியாளர் மூலமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மாணவர்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப போதுமான வகுப்பறை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தான், பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்க இருப்பதால் போதிய வகுப்பறைகள் உள்ளதா என ஆய்வு செய்ய அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. நவம்பர் 1ஆம் தேதி முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. ஏற்கனவே 9 முதல் +2 வரையிலான வகுப்புகள் செயல்படுகின்றன. ஒரு வகுப்புக்கு 20 மாணவர்களே அமர வைக்க வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. பல அரசு பள்ளிகளில், உயர்நிலைப் பள்ளிகளில், மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பு மாணவர்கள் எண்ணிக்கைக்கு அதிகம் இருப்பதால் நடுநிலை மாணவர்களுக்கான வகுப்பறைகளை பயன்படுத்தி வருகின்றனர். அரசு உத்தரவின்படி இன்னும் 10 நாட்களில் அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகளுக்கு வரும் பட்சத்தில் இட நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதனால் சமூக இடைவெளியை பின்பற்ற சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்த ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. சுழற்சி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகளை வந்து நடத்துங்க அப்படின்னு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டார வாரியாக தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதலாக தேவைப்படும் வகுப்பறைகள், அதற்கு மேற்கொள்ளப்பட்ட மாற்று ஏற்பாடு குறித்து அதிகாரிகளை நேரில் ஆய்வு செய்ய உத்தரவிட சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை. பொள்ளாச்சி வட்டார கல்வி அலுவலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடக்க நடுநிலை வகுப்புகளில் உள்ள பள்ளிகளில் போதுமான வகுப்பறைகள் உள்ளன. உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் உள்ள கீழ்நிலை மாணவர்களுக்கு அந்த போதிய வகுப்பறைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் போதிய வகுப்பறைகள் இல்லாத நிலை காணப்படுகிறது. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீழ்நிலை மாணவர்கள்னால் 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு போதிய வகுப்பறைகள் இல்லாத நிலை காணப்படுகிறது. சுழற்சி முறை வகுப்பு நடத்த வேண்டியிருப்பதால் அதற்கான திட்டமிடல் துவக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப திட்டமிடப்பட்டு வருகிறது. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் இரு பிரிவாக பிரித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்பு நடத்தலாமா, அல்லது 1, 3, 5, 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு நாள், 2, 4, 6, 8 வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு நாள் என வருகை பதிவு செய்யலாமா என ஆலோசிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் இருக்குது தமிழகத்தில். அந்த 38 மாவட்டங்களிலுமே வர நவம்பர் 1ஆம் தேதி 1லிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகள் திறப்பு தொடர்பான பணிகளை வந்து தீவிரமாக நடைபெற்றுருக்கு. ஸோ அந்த வகையில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் மூலமாக பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, பள்ளிகள் திறப்புக்கு போதுமான வகுப்பறைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் கீழ்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு போதுமான அந்த வகுப்பறைகள் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வகுப்புகள் வந்து நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 9th-12th வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் செக்ஷன் கிளாஸ் ரூமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் பட்சத்தில் மாணவர்களுக்கு அந்த வகுப்பறைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியான உள்ள இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க வட்டார கல்வி அலுவலரில். ஸோ இது வரைக்குமே நவம்பர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு தொடர்பாக கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களிலுமே பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்றுட்டு தான் இருக்குது. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.